உயிருக்கு உயிரான உத்தம நபியின் உம்மத்துகளே அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா அந்தி சாய்ந்த வேலை அருள்மறை சோலை இன்றைய இனிய திருவசனங்கள் சூரா அல் காஷியா எண்பத்தி எட்டாவது அத்தியாயமாகிய இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது பகுதியாக எட்டாவது வசனம் முதல் பிஸ்மில்லா ரஹீம் எனினும் அந்நாளில் வேறு சில முகங்களோ மிக்க செழிப்பாக இருக்கும் இம்மையில் தாங்கள் செய்த நல்ல காரியங்களை பற்றி திருப்தி அடைந்து மேலான சுவனபதியில் இருக்கும் லி ஹாலியா அதில் யாதொரு வீண் வார்த்தையையும் அவை செவியுறாது அதில் இவர்கள் அருந்துவதற்கு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் தெளிவான சுனையுண்டு அதில் இவர்கள் அமர்வதற்கு உயர்ந்த இருக்கைகளும் உண்டு பல வகை இன்பமான பானங்கள் நிறைந்த கெண்டிகள் இவர்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் இவர்கள் சாய்ந்து கொள்வதற்காக திண்டு தலையணைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும் உயர்ந்த விரிப்புகள் இவர்களின் கீழ் விரிக்கப்பட்டிருக்கும் அன்பு சொந்தங்களே சூரா அல் ஹாஷியாவினுடைய இரண்டாவது பகுதியாகிய எட்டாவது வசனம் முதல் பதினாறாவது வசனம் வரை அல்லாஹு ஜல்லா ஷானஹூ தாலா சொர்க்க லோகத்தினுடைய செழிப்பையும் சொர்க்கத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களையும் பற்றி சொல்லிக்காட்டுகின்றான் ஆரம்பமாக சொர்க்கவாதிகளினுடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றபோது உஜூமீன் செழிப்பாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அழகு நிறைந்த முகங்களாக அங்கு ஒளியால் பரிணமித்துக் கொண்டிருக்கக்கூடிய முகங்களாக சொர்க்கவாதிகளுடைய முகங்கள் இருக்கும் என்பதை பல ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது குரானும் முஸ்பிரா என்பதை போன்ற பல வசனங்களில் நமக்கு தருகின்றன சொல்லித்தருகின்றன அபுஹு அல்லாஹ் அன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ்வளவு ஜும்ரத்தின் ததுகுலுல் ஜன்னா சூரத்தில் கமர் சொர்க்கத்திலே நுழையக்கூடிய முதல் கூட்டம் பதினாலாம் இரவினுடைய முழு நிலவை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும் லைலத்தல் பதுர் காசனி கௌகபின் துர்ரியின் பிசமா இவா அத்தன் அவர்களை அடுத்து வரக்கூடியவர்கள் வானிலே மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய பிரகாசமான நட்சத்திரங்களை போந்திருப்பார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூல் உல்லாஹி சொல்லு அலைவசல்லாம் அவர்கள் அருளினார்கள் அதேபோல அந்த ஆறு அங்கே சொர்க்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை பற்றியும் அல்லாஹு தாலா இங்கே சொல்லிக் காட்டுகின்றான் அவர்களுக்கு புகட்டப்படக்கூடிய நீரூற்றுக்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகின்றான் கண்மணி நாயகம் அலையவசல்ல அவர்கள் கூறுகிற போது ஜன்னதி துரு மின் தகத்தி திலாலின் மின் தஹத்தி ஜிபாலில் மிஸ்க் பெருமானர் சல்லு அவர்கள் கூறினார்கள் நாளை மறுமையிலே சொர்க்கலோகத்திலே அதனுடைய ஆறுகள் கஸ்தூரியினால் ஆன மலைகளுக்கு இடையிலிருந்து ஓடி வரும் என்று கண்மணி நாயகம் வலைவ செல்லம் அவர்கள் அருளினார்கள் அதேபோல பெருமானர் வலைவ செல்லம் அவர்கள் சொர்க்க லோகத்தினுடைய வருணனைகளை பற்றி சொல்லுகின்றபோது அலா ஹல் மிம் முஷம்மரின் லில் ஜன்னா சொர்க்கத்திற்காக தயார் செய்யக்கூடிய யாராவது உங்களிலே இருக்கிறீர்களா பஇ அலஹா நிச்சயமாக சொர்க்கத்திலே எந்த ஆபத்துகளும் இல்லை அது அல்லாஹ்வின் மீது ஆணையாக காபாவினுடைய ரட்சகனின் மீது ஆணையாக பிரகாசத்தால் இலங்கிக் கொண்டிருக்கும் அது வாசனையால் மனம் கமழ்ந்து கொண்டிருக்கும் மேலும் உயர்ந்த மாளிகைகள் உடையதாக இருக்கும் நீரூற்றுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் மேலும் கனி வர்க்கங்கள் பரவலாக இருக்கும் அழகிய மனைவிமார்கள் அங்கே இருப்பார்கள் அழகிய ஜோடிகள் அங்கே இருப்பார்கள் பலவிதமான ஆபரணங்களும் இருக்கும் உயர்ந்த உல்லாச மாளிகைகள் அங்கே இருக்கும் நிறைய பழங்களும் பசுமைகளும் நிறைந்திருக்கும் செழிப்புகளும் சிறப்புகளும் அங்கே நிறைந்து காணப்படும் என்றெல்லாம் கண்மணி நாயகம் சல்லாம் அலி அவர்கள் சொல்லி இந்த சொற்கலோகத்துக்காக வேண்டி உங்களிலே யாராவது தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது சஹாபக்கள் கூறினார்கள் நாம் யார் முஷம் அல்லஹா அந்த சொர்க்கத்திற்காக தயார் செய்யக்கூடியவர்களாக நாங்களும் இருக்கிறோம் என்று சொன்னபோது கண்மணி நாயகம் செல்லம் அவர்கள் கூறினார்கள் கூலு இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் நாடினால் என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் சல்லா அலிசம் சொன்னவுடன் அந்த தோழர்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் இபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டு அன்பு சொந்தங்களே அல்லாஹு தாலா நல்ல மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான செழிப்பையும் சிறப்பையும் நாளை மறுமையிலே தருகிறான் என்பதை குர்ஆன் பல இடங்களின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறது அதைத்தான் இந்த வசனங்களின் மூலமாகவும் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் அல்லாஹு அவனுக்கு பிடித்தமான வாழ்க்கை வழிமுறையை வாழ்ந்து சிறந்த மக்களாக நாளை மறுமையிலே அல்லாஹுடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்பட்டு நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து